சத்குரு, நம்ம கலாச்சாரத்தில் கல்யாணம் பெண்கள்லாம் வெட்டி போடுறது வழக்கத்தில் இருக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன? போடலைன்னா என்ன சத்குரு, அவங்க ஏதாவது கஷ்டம்? அது கொஞ்சம் சலங்கு போட்டிருக்கணும், வேண்டாம் அவ்வளோ பெருசான்னு சொல்லி சின்னதாக பண்ணி. இந்த மோதக்க விரலில் மோதக்கம், காலில் மெத்தி போட்டுக்கிறது என்னத்துக்குன்னா, எதனால் ஒரு அனுபவம் ரொம்ப ஒரு தீவிரம் தாண்டி போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் உயிர் உடல்லேருந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் என்ன சும்மா ஆண் பெண் அவருடைய உடல் ஆர்வம் உணர்வு தன்மை ஏதோ ஒன்று உணர்ச்சி இதுக்காக பண்ணுற ஒரு தன்மையாக வச்சுக்கல ஒரு காலத்தில். கல்யாணம்னா ரெண்டு உயிரை கலக்கி போடணும்னு பார்த்தாங்க. வெறும் உடல் நிலையில் இல்லை, வெறும் மனநிலையில் இல்லை, வெறும் உணர்ச்சி நிலையில் இல்லை, உயிர் நிலையிலேயே சேர்த்தணுன்றதுக்காக ஒரு விஞ்ஞானம் உருவாக்குனாங்க. இதுக்காக தான் அந்த மங்களசூத்திரம் எல்லாமே பண்ணாங்க. இந்த கயிறில் போட்டுக்கணும், இது வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுக்கணும், புது கயிறு போட்டுக்கணும்னு இருக்குது இல்லையா, இப்போ கூட பண்ணிக்கிறாங்களா? பட் இப்போ இவ்வளோ பெரிய தங்கத்தில் போட்டாச்சா, என்ன மாற்றுக்கிறது? செயினே போட்டாச்சு. சூத்திரம், சூத்திரம்னு என்ன தெரியுமா? சூத்திரன்றது சுதந்திரத்துக்காக சூத்திரம், செயின்ன்றது அடிமைத்தனத்துக்காக செயின். அப்படிதானே, அடிமைக்கு தானே செயின் போடுவோம், அடிமைக்கு தானே செயின் போடுறோம். சூத்திரம் போடுறது என்னென்னா பட்டம் பறக்கணுன்றதுக்காக மங்கள் சூத்திரம் போட்டோம், நன்மைக்காக ஒரு சூத்திரம். ஆனால் இப்போ செயின் வரோர் இப்படி ஆகுது. நீங்கள் என்ன இரும்பு செயினா? என்னம்மா இரும்பில் போட்டாங்களே என்னமான்னு நினச்சேன். ஆனால் இரும்புன்னா இன்னும் கட்டியாக இருக்கும், யாரும் கழுத்து கட் பண்ண மாட்டாங்க, நல்லா தான் இருக்கும். என்ன தப்பு? மார்க்கெட்டில் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் தங்கத்துக்கு ஒரு வேல்யூ, நாம் நன்மைக்கு போட்டுக்கிறதுக்கு இரும்பில் போட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அதனால் ரெண்டு உயிர் சேர்த்து வச்சுக்கிறதுக்காக, அதுக்கு தான் என்னென்னா 8 வயசு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. 8 வயசு கல்யாணம் பண்ணி குழந்தையாக வளர்ந்துக்குவாங்க. நான் அவர் மனத்தில் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, நானும் அவர் ஒன்று, நானும் அவர் ஒன்றுன்னு கற்றுக் கொடுப்பாங்க அவருக்கு. நீனு உன் கணவனை ஒன்று, நீனு உன் கணவனை ஒன்று, நீ சொல்லி 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 வச்சுக்குவாங்க. உன் உயிர் அவன் தான், அவன் இல்லைன்னா உனக்கு உயிர் இல்லை, இப்படி சொல்லி அப்படியே வளர்த்துவாங்க. 14-15 வயசு ஆனப்போ தான் அவர் ரெண்டு பேரும் திருப்பி பார்ப்பாங்க. இப்போது உணர்வு நிலையில் மனநிலையில் ஒன்றி ஆயிடுச்சு, ஆளே பார்க்காம. ஆமாம், இப்போ சிவன் பார்க்கல, நீங்கள் சிவா நினச்சாலே கண்ணில் தண்ணி வருதா இல்லையா, அப்படி ஆகிடும். 8 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அந்த பெண்ணுக்கு கணவனை நினச்சாலே கண்ணில் ஆனந்த கண் தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறப்போ அவர் ரெண்டு பேருக்கு தொடர்பு வந்தால் உடல்லேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி நிறைய விஷயம் நடந்துச்சு. கல்யாணம் பண்ணால் ஆள் உடல் விட்டுடும், அப்படி ஆகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு லோகம் மோதக விரலில் போட்டுக்கணும், காலையும் போட்டுக்கணும், இல்லைன்னா கல்யாணத்தினால விட்டுடுவாங்க. 4 வருஷம் 6 வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் அவர் பார்க்கல, கண்ணில் ஒரு பக்தி அப்படியே வந்துச்சு, அவன் கண்ணில் பட்டாலே கடவுள் பார்த்த மாதிரி. அதுக்கு காக்கானு கடவுள் கணவனை கொஞ்சம் நெருக்கமாக தானே இருக்குது, அந்த மாதிரி உணர்வோடைய கொண்டு வந்தாங்க, வளர்த்துனாங்க. பெரிய அனுபவமாக இருக்கும் அவருக்கு. இப்போது அதெல்லாம் பண்ண முடியாத சூழ்நிலை மாறிப்போச்சு, உலகத்து சூழ்நிலையே சமூக சூழ்நிலையே மாறி இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ மெட்டி போட்டுக்கணும்னு தேவையில்லை, செருப்பு போட்ட போகுது. ஏன்னா செருப்பு உபயோகமாக இருக்கும் ஒரு தடவை.